டுடே என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா சாப்டர் 5 டூ டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஓகே, ஸோ டூ டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரினா அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரினா நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃபிக்கலாக ட்ரா பண்ணுறது அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு சொல்லுவோம். டூ டைமென்ஷனல் அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ட்ரா பண்ணக்கூடிய டயக்ராம்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியதாக இருக்கும் திஸ் சாப்டர் ஃபுல்லாக. ஓகே, ஸோ திஸ் சாப்டரில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ், ஹைபர் போலா, அதோடய ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சர்க்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட். ஓகே, சென்டர் 0,0, ரேடியஸ் ஆர். அதாவது ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட சென்டர் வந்து 0,0. தட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் சேம், ஒரே பாயிண்டில் நமக்கு போயிட்டு இருக்கும்போது அதோட ரேடியஸ் நமக்கு ஆர் அப்படின்னு இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். இது எப்படி வந்தது அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்மா தெரியும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆர் ஸ்கொயர்டாக இருக்கும். ஓகே, அதாவது இங்கே ரூட் இருந்தால் இங்கே என்ன வராது, ஸ்கொயர்டு வராது. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த இடத்துல 0,0 இந்த ஆரோட பாயிண்ட் நம்ம எக்ஸ் கமா ஒய்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஜீரோ அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் மைனஸ் ஜீரோ தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட். ஸோ தேர்ஃபோர் நமக்கு என்ன இருக்கும், ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அதே கொஸ்டின்ல சென்டர் அதாவது இப்போ டயக்ராமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ஓகே, இப்போ சென்டர் எனக்கு ஹெச் கமா கே அதாவது ஆர்ஜின் இல்லாமல் சம் பிளேஸ் மூவ் ஆகி இருந்தது அப்படின்னா இப்போ நான் சர்க்கிள் அப்படி ட்ரா பண்றேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி மூவ் ஆயிருந்ததுன்னா நமக்கு என்ன இருக்கும், சென்டர் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ரேடியஸ் நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஹெச் கமா கே, இதை வந்து எக்ஸ் கமா ஒய்னு எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஹெச், ஓகே எக்ஸ் மைனஸ் ஹெச், ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி சர்க்கிள். அப்போ நெக்ஸ்ட் இந்த ஜென்ரல் ஃபார்ம் எப்படி வந்தது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கூடிய ஃபார்முலாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா என்னவா இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஹெச் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஹெச் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் கே ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஒய் கே தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட். ஓகே, இது தான் எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கோம் அண்ட் தென் ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டோம். ஸோ இந்த இடத்துல மைனஸ் டூ ஹெச்சை நான் எப்படி எடுத்துக்கிறேன், தட் இஸ் டூ ஜின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டூ கேவை, ஸோ இங்கே நான் மாற்றி எழுதியிருக்கேன், மைனஸ் டூ கேவை எப்படி எழுதலான்னா டூ எஃப்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த கொடுத்துருக்கூடிய வேல்யூலேருந்து சியோட வேல்யூ எப்படி எழுதலாம் பாருங்கள், ஹச் ஸ்கொயர்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் கே ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட் திஸ் சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர் தட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சின்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஹெச்சுக்கு டூ ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸ் டூ ஜி எக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் டூ கே ஒய்க்கு மைனஸ் டூ கேவுக்கு மைனஸ் டூ எஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் டூ எஃப் ஒய்யாக இருக்கும். ஹெச் ஸ்கொயர்ட் ப்ளஸ் கே ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், சீனு சப்ஸ்டியூட் பண்ணலாம், தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சென்டர், சென்டர் என்னவா இருக்கு பாருங்கள், மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னா சென்டர்னாவே நமக்கு தெரியும் காமனாக ஹெச் கமா கேன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் டூ ஹெச் ஈக்குவல் டு டூ ஜி, அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் அப்போசிட் எடுத்து வந்தீங்கன்னா ஹெச்சோட வேல்யூ மைனஸ் ஜியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மைனஸ் டூ கே, அப்போ மைனஸ் டூ கே ஈக்குவல் டு டூ எஃப், அப்போ கேவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணும், ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ எப்படி எழுதலாம், டூ டூ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் கே ஈக்குவல் டு எஃப், அப்போ கேவோட வேல்யூ என்னவா இருக்கும், மைனஸ் எஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஹெச்சோட வேல்யூ மைனஸ் ஜி கேயோட வேல்யூ மைனஸ் எஃப், அப்போது சென்டர் சி என்னவா இருக்கும், மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப்ஆ இருக்கும், கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரேடியஸ், ரேடியஸ் ஆர் எப்படி எழுதிக்கலாம், ஸோ இங்கே ஆர் இருக்கு, இந்த ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சியையும் ஆரையும் ரீப்ளேஸ் பண்ணுங்க, அப்போ ஆர் ஸ்கொயர் திஸ் சைடு வரும்போது என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் ஒன்
கே ஸ்கொயர் மைனஸ் சி. ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஹெச் ஸ்கொயர் கே ஸ்கொயருக்கு என்ன பண்ணிடுறேன், இங்க ஹெச் கேக்கு பதிலாக ஜி எஃப் நான் என்ன பண்ணிடுறேன், ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் போடாம பிளஸ் போட்டிருக்கோம். அப்படின்னா மைனஸ் ஜி ஸ்கொயர்னாலும் பிளஸ் ஜி ஸ்கொயர்னாலும் சேம். ஓகே, அதனால என்ன பண்ணிருக்கோம், டைரக்டா பிளஸ் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால அங்க ஆப்போசிட் சைட் ரூட்டா வந்திருக்கு. அப்ப ஆர் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் நோட் இருக்கு. ஸோ இந்த நோட் கண்டிஷன் பார்க்கலாம். ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி, தட் இஸ் ரேடியஸ். அப்ப நம்ம ரேடியஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோ, ஜீரோட அதிகமா, அப்ப டூ த்ரீ இந்த மாதிரி கிடைச்சுன்னா ரேடியஸ் டூ யூனிட்டா இருந்தா அதோட சர்க்கிள் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரேடியஸ் ஜீரோ, ரேடியஸே ஜீரோ. அப்ப நம்ம ஒரு பாயிண்ட் வச்சோம்னா நமக்கு என்ன ஆகாது, சர்க்கிளே இருக்காது. அப்போ நமக்கு தட் இஸ் பாயிண்ட் சர்க்கிள், ஒரு பாயிண்ட் வந்து சர்க்கிளா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி, தட் இஸ் லெஸ் தென் ஜீரோ. ரேடியஸோட வேல்யூ மைனஸ் த்ரீன்னு இருந்தா ரேடியஸே நமக்கு நெகட்டிவ்ல வராது. ஓகே, சப்போ இது இப்படி நெகட்டிவ்ல கிடைச்சுன்னா தட் இஸ் இமேஜினரி ரேடியஸ், அப்ப இமேஜினரி சர்க்கிளா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்க்கிள், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே சர்க்கிள் அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணலாம்னா, செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்டு ஒய், எக்ஸ் ஸ்கொயர்டும் இருக்கணும். அதாவது இந்த டூ அப்படிங்கிறது செகண்ட் டிகிரி, அப்போ எக்ஸ்லயும் ஸ்கொயர்டு இருக்கணும் ஒய்லயும் ஸ்கொயர்டு இருக்கணும். ஓகே, ரெண்டுலயுமே ஸ்கொயர்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், சர்க்கிள் சொல்லுவோம். அதாவது இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்து பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய்னு வந்தா ஒன்னு ஸ்கொயர்டு மட்டும் இருந்தா தட் இஸ் பேரபோலாவா சேஞ்ச் ஆயிரும். சர்க்கிள்னா எக்ஸும் ஸ்கொயர்டு இருக்கணும் ஒய்யும் ஸ்கொயர்டு இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது எக்ஸ் ஸ்கொயர்லயும் சேம் லென்த், ஒய் ஸ்கொயர்லயும் சேம் லென்த். தட் மீன்ஸ் இப்ப சர்க்கிள் எடுத்தீங்கன்னா எக்ஸலோட டிஸ்டன்ஸ் ஒரு த்ரீ அப்படின்னா ஒய்ல என்ன இருக்கணும், த்ரீ இருக்கணும். ஓகே, அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், சர்க்கிள் கிடைக்கும். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா, இப்போ எக்ஸ்ல வந்து த்ரீ இருக்கு ஒய்ல வந்து டூ இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், தட் இஸ் எலிப்டிக்கல் ஷேப் கிடைச்சிரும். ஓகே, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர்டும் சேமா இருக்கணும். அண்ட் ஆல்சோ அது எப்படி இருக்கக்கூடாது, ஜீரோவா இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. அதாவது ஈக்குவேஷன்ல இங்க எக்ஸ் தனியா இருக்கணும், ஒய் செப்பரேட்டா இருக்கணும், எக்ஸ் ஒய் டூ ஹெச் எக்ஸ் ஒய்னு இருக்கும். அதாவது அது வந்து எலிப்ஸ்ல தான் வரும், இங்க உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. சோ அப்ப நம்ம இது என்னவா இருக்கும், இந்த டூ ஹெச் எக்ஸ் ஒய் அப்படிங்கறது என்னவாக கூடாது, எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது சர்க்கிள் ஈக்குவேஷன்ல. ஓகே,